அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமதுல்ல ரசூல் இல்லா அன்புள்ள சௌரலி சௌதரிகளை நோன்பு ஒன்பதுக்குரிய துவா ஒன்றை நாங்கள் படித்து கொள்ள இருக்கிறோம் இப்போது அது குரான் வசனம் அதாவது ஆர்எம் பிரான்னில் எட்டாவது வசனமாக இது வருவது மூன்றாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனம் வருவது

നിങ്ങൾ എല്ലേ പുരള വച്ചിടാതെ വഹബ്ലനാ മില്ല ദൂങ്ക എങ്ങൾക്ക് പരിസാ തന്നുവിടു മില്ലതൂങ്ക ഉന്നിടമിരുന്ന് വിശേഷമാണ് പരിസാ തന്നുവിടു റഹ്മൻ അരുള അൻപ ഇറക്കത്തെ തന്നെ ഇന്ന് കണ്ട വഹാബ് നിശ്ചയമാ പെരും കൊടയാളിയാ പരിസളിപ്പവനാ ഇരിക്ക വസനം திரும்ப சொல்கிறேன் ரப்பனா எங்களது இறைவனே லா துசே குலூபனா பாதை ஹதைதனா எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டிய பின்னர் எங்களது உள்ளங்களை புரள புறளை வைத்து விடாதே வஹாபுலனா மில்லதுங்க ரஹ்மா உன்னிடமிருந்து எங்களுக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பரிசாக உனது அருள அன்பை இறக்கத்த தாயாளா இன்னக்கு அந்தல் வஹாப் காரணம் நீ மிகவும் பரிசளிப்பவனாக பெரும் கொடையாளியாக இருக்கிறாய் என்ற அந்த துவா சல்லல்லா அலைசல்லம் அவங்கள்டேருந்து வர்ற ஹதிசன் உம்மு சலமார் அது எல்லாம் அவங்க சொல்கிறாங்க சல்லல்லா வல்லே சொல்லம் அவங்க கீழ் வரக்கூடிய துவாவை ஓதுவாங்க என்ன யாமு கல் லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுபவனே கல்வி எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வைத்து விடு என்று துவாவை செய்வாங்க செஞ்சு போட்டு அவங்க இந்த குரான்ல இருக்கிற அந்த வசனத்தை ஓதி காண்பிப்பாங்க உள்ளங்களை எங்கள் நேரான வழிகாட்டின பின்னர் எங்களோட உள்ளங்களை புரளை வச்சுடாதே என்ற அந்த வசனத்தை ஓதி காண்பிப்பாங்க என்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது சோதரே சோதரிகளே ഉമ്മയിലത്തെ കവനം ചെലത്തിൽ അല്ലാ പാക ഇടമതാനേ കുറാ വസനങ്ങൾക്ക് ഇന്നല്ല എന്തൂർ ഇല അജിസ്സാമി ഒലാ ഇല സുവരി അല്ല ഉണ്ടി തോട്ടങ്ങളെയോ ഉങ്ങളുടെ ഉടലെയോ അല്ല പാകില്ല എന്തു ഇല കുലൂബി വാലി മാറുടെ ഉള്ളത്തെയും ഉങ്ങളുടെ அமலையும் தான் செயல்பாடுகளையும் தான் பார்க்குறான் அது எவ்வளோ உங்களோட உள்ளம் எவ்வளோ தூரம் அல்லா உட்கண்டு இருக்குது லைனால் அல்லாஹா லுஹவுமுஹா அவ்வளோ திமாவூக வழக்கி தக்குவா தக்குவையும் நீங்கள் ஹஜ்ஜில் வச்சு ஹஜ்ஜில் வச்சு நீங்கள் அறுக்கிற பிராணிகள்ட மாமிசமோ ரத்தமோ அல்லா அடைவதில்லை மாறாக வழக்கி என்னாலும் தக்குவமேக்கும் அவ்வாறு செய்யும் போது எவ்வளோ தூரம் நீங்கள் அல்லாவுக்கண்டு செஞ்சீங்க என்றது தான் அதில் கவுண்டில் வரப்போகுது அதுக்கு தான் கணக்கெடுக்க போகுது சலல்லா அலிஸ்லமா அவங்களும் சொன்னாங்க இன்ன பில் ஜசதில் ஜல ஜசது குல்லு அப்படின்னு சொன்னாங்க சில வருஷம் சொன்னாங்க நிச்சயமாக உடம்புல ஒரு சத துண்டு ஒன்று இருக்குது அது சீராகிட்டால் உடம்பு முழுக்க சீராகிடும் அது சீர்கட்டு போயிட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டு போய்த்திடும் சொன்னாங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து உள்ளம் உள்ளத்தில் உள்ளத்து நல்லா இருக்கிறத மேக் ஷோ பண்ணி கொள்ளணும் உண்மையிலே அது எங்கள்ட கையில் உள்ள விஷயம் இல்லை உள்ளத்தில் அன்பு வாடுறது வெறுப்பு வாடுறது என்றது கூட எங்கட கையில் உள்ள விஷயம் இல்லாத மாதிரி இந்த மார்க்கம் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்றதோ அல்லாவுக்கண்டே எங்கள்ட விவகாரங்கள் அமைச்சு கொள்வது என்றதோ நாங்கள் ஆசைப்படலாம் என்றாலும் அது இருந்து ஸ்பெஷலாக ஒருத்தர் கிடைக்கிற விஷயம்தான் எனிவே அப்போ அந்த வகையில் தான் எல்லா அவங்க சில வரிசலாக கேட்கக்கூடியவங்களாம் இருந்துக்கிறாங்க ஒன்று எப்படி இப்போ இந்த இந்த இதில் நாங்கள் ரெண்டு துவாவையும் சேர்த்து படித்துக்கொள்வோம் அப்போ எப்படி அவங்க துவா செஞ்சுக்கிறாங்க அந்த குரான் தான் நாங்களாம் வழிகாட்டிக்கிது இப்படி கேட்குறதுக்கு என்னென்று கேட்டுக்கிறாங்க யா மு கல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுவனே சபித் கல்வி அலதீனிக் என்ற உள்ளத்தை உண்ட மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வச்சுடுது என்று கேட்டுக்கிறான் சரியா உண்ட உனக்காகவே வாழ்கிற நிலைமை எனக்கு தந்துடு அப்ப இந்த குரான்ண்ட இந்த துவா என்ன சொல்லுது எங்களுக்கு வழிகாட்டினாய் வழிகாட்டுறதும் அல்லாட உரிமைக்குள்ள கையில் உள்ள விஷயம்தான் அதை அந்த வழிகாட்டில் எடுத்து போடுறது அவரை வழி புரளை விட்டுடுறதும் அல்லாட கைக்குள்ளே உள்ள விஷயந்தான் அப்போ அப்போ அல்லாட கைக்குள்ளே உள்ள விஷயம் அப்போ அல்ல தர்ற அந்த விஷயத்து அல்ல எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தர்றான் தர்றதுலே ஆக பெரிய விஷயம்தான் ஒரு மனுஷனுக்கெல்லாம் இதாயத்தை கொடுக்குறது அவனை எல்லா புரிஞ்சுக்கொள்ள இந்த பிரபஞ்சத்தை படைச்சவனை விளங்கி கொள்ளவும் அவனை திருப்திப்படுத்தி வாழ்கிறதுக்கு வாழ்கிறது எப்படி என்ற அந்த அந்த இதாயத்தை புரிஞ்சு கொள்ளவும் கிடைக்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருள் அதனால தான் அவன் சொல்கிறாங்க சல்லாசல்லம் வஹபுலனா மில்லு தூங்கு ரஹ்மா உன் உன்னிடமிருந்து விசேடமாக எனக்கு கிடைக்கக்கூடியதாக உண்ட் ஒன் இந்த இறக்கத்தை எனக்கு தந்தது அல்லாஹ் ஹபில் நான் என்டா ஒஹாப யஹபுன்னு சொல்றது பரிசு கொடு ஹிபத்துண்ட பரிசு வஹபண்டா அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் கூலியை எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் வஹப பரிசாக கொடுக்குறது அப்போ அந்த வகையில் தான் அந்த கடைசியில் அந்த மூமின் முடிக்கிறேன் எப்படின்றா இன்ன கந்தல் ஒஹாப் நீ மிக பெரிய என்னோட என்னோட பலவீனங்களை பார்த்து கொள்ளாம நான் எவ்வளோ ரிட்டர்ன் பண்றேன்னு பார்க்காம நீயாகவே பெரும் பரோபகாரத்தனத்திலிருந்து பரிசளிப்பவனாக இருக்கிறாய் வகாம்பாக இருக்கிறாய் யாவது எனவே என்னோட நான் எவ்வளோ தூரம் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் எவ்வளோ தூரம் உன்னை அருளுக்கு நன்றி பாராட்டுறவனாக இருக்கிறேன் என்றதை நீ பார்த்துடாதைய அதை பார்த்து எனக்கு தரக்கூடிய ஒன்றை அருளை அன்பை வழிகாட்டலை நீ மட்டுப்படுத்திடாதே நீ பெரும் பெரும் உபகாரியாக இருக்கிறாய் எனவே ஒன்றை உபகாரம் அந்த பின்னணியில் எனக்கு வழிகாட்டிடு எனக்கு அருள் செஞ்சுடு எந்த உள்ளத்தை பொருளை வச்சிடாதே என்று கேட்குற இந்த துவா உண்மையிலே இது வந்து மிச்சம் தாக்கமிக்க இந்த துவா உண்டு இல்லையா இது இதை நாங்கள் படமாக்கி இந்த ரெண்டு துவாவையும் கேட்கக்கூடியவங்களை இருக்கணும் அல்லாஹ் கிட்ட எங்களை முன் வைக்கணும் நாங்கள் அது நாங்கள் ஹிதாயத்தை நாங்கள் மதிக்கிறோமையா நீ எங்களை இஸ்லாத்தில் புறக்க வச்சதும் ஒன்றை நன்றி செலுத்தி வாழ்கிறது வகையில் இஸ்லாத்தை ப்ராக்டிஸில் வைக்கிற ஒரு இஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற நிலையில் நான் விற்கிறதையும் நான் மதிக்கிறேன் அதை நான் செலிப்ரேட் பண்ணுறேனையாள்லாம் அதை நீ தந்த ஒரு பெரும் அருளாக நான் கருதுறேனையாள்லாம் எனவே அதை அதில் என்ன தொடர்ந்து நிலைக்க வச்சுடு அதுலேயே என்ன வாழ வச்சுடு என்று